வணக்கம். உங்களை தட்சிணாமூர்த்தி சார், நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே 24 மணி நேரம் டைம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் மட்டும் அவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், அவர் வந்து நம்மளை மாதிரி புத்திசாலி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ்னுடைய ஓனர் ஆகிருப்பார். அவருக்கு தேவையான பணம், தேவையான சொத்துக்கள் எல்லாமே வரும். அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம மிகப்பெரிய புத்திசாலி, ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா ஒரு வேலைக்கு போவோம், ஒரு காமன் வாழ்க்கையை வந்து அப்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்போம். சார், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 7 ஸ்டெப்ஸ். அது என்ன சார் 7 ஸ்டெப்ஸ்? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7 ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் சக்ஸஸ் யூஸிங் மை வேர்ல்ட் மொபைல் ஆப். ஸோ இன்றைக்கி மொபைல் அப்படிங்கிறது நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிடுச்சு. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன், பர்டிகுலராக மை வேர்ல்ட் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலண்ட். மை வேர்ல்ட் ஆப் யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸை பில்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட மை வேர்ல்ட் ஆப் வந்து இருக்கணும். சப்போஸ் இதுக்கு முன்னால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்குது. முதல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ரெஜிஸ்டர் கேட்கும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அது ஃப்ரீ தான். ஸோ இது இன்ஸ்டலேஷன் அண்ட் எக்ஸிபியூஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா 850-850-2000 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட். ஸோ முக்கியமாக நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் காலேஜ் போகிறோம். 12வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12வதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக என்ஜினியரிங் அப்படின்னு போனோம்னா என்ஜினியரிங் சம்மந்தமானது மட்டும் படிக்கிறோம். டெக்னிக்கல் நாலேஜை நம்ம வளர்த்துக்கிறோம். ஆனால் என்னென்னா நம்ம பணம் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறது இல்லை. இதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப திறமைசாலிங்க, நல்ல வருமானம் வரும், அந்த வருமானமே அவங்களுக்கு எதிரி ஆகிடும். நிறைய பேர் நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க எப்படிலாம் செலவு பண்ண தெரியல அப்படின்றது கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி என்ன ஆகிடுறாங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிடுறாங்க, இல்லை சீக்கிரமாக இறந்தே போயிடுறாங்க. சீக்கிரம் வர்ற பணம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா அதுவே நமக்கு எமனாகிடும். அப்போது மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையினுடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான தேவை. சரி, இது அவ்வளவு கஷ்டமான விஷயமானா இந்த கம்ப்யூட்டர்லாம் வர காலத்துக்கு முன்னாலெல்லாம் உண்மையாலுமே கஷ்டம். ஏன்னா அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட், அதையே 2 வருஷம் +1 +2 படிப்பாங்க, அது இல்லாமல் காலேஜில் படிப்பாங்க பிகாம் அப்படின்ட்டு. பட் என்ன படித்தாலும் இன்றைக்கி தேதிக்கு கம்ப்யூட்டர் வந்த வாட்டி அது ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. அப்போ மணி மேனேஜ்மெண்ட் அல்லது அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் விஷயங்களுக்கு நமக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும். நம்மளுடைய டே டு டே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் நம்ம டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு 2 பிரைமரி விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸி. முதல் விஷயம் என்னென்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்ட் குரூப்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நான் செலவு பண்ண போகிறேன், இல்லை எனக்கு இன்கம் வரப்போகுது, இதை எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக ஒரு நெட் ரிசல்ட்டாக வந்து பார்ப்போம். அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். இந்த 2 ரிப்போர்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டிங் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மேட்டிங்க்கு முக்கியமாக தேவை என்னென்னா அக்கௌண்ட் குரூப்ஸ். இந்தந்த குரூப்பில் வர்றதெல்லாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போங்கப்பா, இந்த குரூப்பில் இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டு கொண்டு போங்க அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதனால் சில ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் குரூப்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் குரூப்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்ததாக வர்றது ரொம்ப முக்கியம், அக்கௌண்ட் நேம்ஸ். ஏன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் வந்து ஒரு செலவு பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு வருமானம் வந்தாலும் சரி, அதை ரெக்கார்ட் பண்ணணுன்னா ஒரு ஏதாவது ஒரு பேரில் தான் ரெக்கார்ட் பண்ணணும்.
அந்த பேரை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட் நேமும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட் குரூப்பில் இருக்கும். இது ரெண்டும் தான் இது ரெண்டுக்கும் உள்ளார ரிலேஷன். ஒரு அக்கௌண்ட் நேமில் தான் நான் வந்து ஒரு அமௌண்ட்டை பரிவர்த்தனை பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட் நேம் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் குரூப்பில் வந்தாகணும். எதுக்காக வரணும்? அப்போ தான் என்னால் இந்த குரூப்பில் வர்றதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டு, இந்த குரூப்பில் வர்றதெல்லாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியும். இதே கம்பெனி அக்கௌண்டிங் அப்படின்னா அதுக்கு வேறு விதமான ரிப்போர்ட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம். பர்சனல் அக்கௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அக்கௌண்ட் குரூப் அண்ட் அக்கௌண்ட் நேம். சரி சார், புரிஞ்சிடுச்சு. அக்கௌண்ட் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம்? எப்படியும் ஒரு டிரான்சாக்ஷன் தான் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை ரெண்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குதுங்க, கிரெடிட் த கிவர், டெபிட் த ரிசீவர். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கிரெடிட் த கிவர், டெபிட் த ரிசீவர். ஒரு பணம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரிஜினேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் சேரும். எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சோ, எங்கேருந்து எந்த அக்கௌண்ட்டிலேருந்து க்ரியேட் ஆச்சோ அது கிரெடிட், எங்கே போய் சேர்ந்ததோ அது டெபிட். இந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜருக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்க போகிறோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னா நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது நோட் பண்ணி வைக்கிறது, அதாவது பேமெண்ட்டு. இல்லை நான் ஒரு செலவு பண்ணும்போது நோட் பண்ணுறது, அது பேமெண்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு இன்கம் வருது, இல்லை யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எனக்கு இன்கம் இல்லை ஆனால் இதை வச்சுருங்கன்னு ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அது ரிசீப்ட். அப்போ இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் காமனாக பணமாக பரிவர்த்தனை ஆகலை, பொருளாக மட்டும் பரிவர்த்தனை ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு சம்மந்தமான ஒரு விலையை எழுதி வச்சுக்குவோம், அது ஜேர்னல்னு சொல்லுவோம். அடுத்தது காண்ட்ரா. காண்ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலோ, அல்லது பேங்க்லேருந்து கேஷுக்கிட்ட நம்ம வந்து வித்ட்ரா பண்ணாலோ, அல்லது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணாலோ, அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா காண்ட்ரா என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாலு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம டிரான்சாக்ஷன் பர்சனல் அக்கௌண்டிங்னா இந்த நாலுமே போதும். இது சம்மந்தமாக நம்ம ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம், அதை லெட்ஜர் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஒட்டு மொத்தமாக இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளால் நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரை அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். அதிலிருந்து சில விவரங்களை சேகரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்டு பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது அக்கௌண்ட் குரூப் நேம்ஸ், அதுக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இன்கம் அப்படிங்கிறது ஒரு குரூப், அக்கௌண்ட் குரூப். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா செலவு அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் குரூப். இந்த எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் நிறைய குரூப் இருக்கும், ஹவுசிங், வீடு சம்மந்தமான, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறது, ஃபுட் அண்ட் கிராசரிஸு, ஹெல்த் கேர், பர்சனல் கேர், எஜுகேஷன் அண்ட் லேர்னிங், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ரெக்ரியேஷன், கம்யூனிகேஷன், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸு, மிஸ்லேனிஸ், இதையெல்லாம் எக்ஸ்பென்ஸுக்கு கீழே வர குரூப். பர்சனல் அக்கௌண்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது கீழே எதுவுமே வராது, எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும், இதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, லோன்ஸ். நான் வந்து ஒருத்தர்கிட்ட லோன் வாங்குகிறேன், அது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அது லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. லோன்ஸ் லையபிலிட்டின்னா திருப்பி கொடுக்கக்கூடிய லோன்லாம் லோன்ஸ் லையபிலிட்டி. கிரெடிட் கார்டில் அமௌண்ட் வாங்கியிருப்போம், நம்ம செலவு பண்ணியிருப்போம், அதை கட்டணும், அதர் லையபிலிட்டி. அது இல்லாமல் வேறு ஏதாவது லையபிலிட்டி இருக்கா? நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ், சேலரி பேயபிள். நம்ம வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா சேலரி பேயபிள். ஃபிக்ஸட் அசட், அதாவது அசையா சொத்து. ஃபிக்ஸட் அசட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சொத்து இருக்குது, ஒன்று மூவபிள், இன்னொன்று இம்மூவபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அசையும் சொத்து, இன்னொன்று அசையா சொத்து. இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், ஷேரில் போட்டிருப்போம், செலவு பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒரு ஏசி வாங்குகிறோம், அது எக்ஸ்பென்ஸு ஆனால் அது நமக்கு அசட்டு. கரண்ட் அசட்டு, அதாவது கரண்ட் அசட் அப்படின்னா பேங்க்கில் இருக்கிற பணமோ இல்லை கையில் இருக்கிற பணமோ கரண்ட் அசட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் குரூப் நேம். ஸோ இதுக்கு கீழே தான் எந்த ஒரு அக்கௌண்ட் நேமும் வரும். சரி, அக்கௌண்ட் நேம் எப்படி சார் இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். பர்சனல் ஹைஜீனுக்காக நம்ம செலவு பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு அக்கௌண்ட் நேம் க்ரியேட் பண்ணுறேன். துணிகளுக்காக க்ளோத்திங், சப்ஸ்கிரிப்ஷன், நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் இல்லை சலூனுக்கு போகிறேன் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது. டியூஷன் ஃபீஸ்,
புக்ஸ் அண்ட் சப்ளைஸ், புக் வாங்குகிறோம், மூவிஸ் அண்ட் கான்சர்ட்ஸ், ஹாபீஸ், மொபைல் ஃபோன், இன்டர்நெட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், டெபாசிட்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நேம் வந்து போட்டு இதன் மூலமாக தான் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிரான்சாக்ஷனை ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் அக்கௌண்ட் நேம்னு சொல்கிறோம். சரி சார், இது ரெண்டையும் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா அக்கௌண்டிங் ஜேர்னல்ஸும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட், ரிசிப்ட், ஜேர்னல், கான்ட்ரா, தென் லெட்ஜர் ரிப்போர்ட் இருக்குது, அக்கௌண்ட் நேம்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் குரூப் அப்படிங்கிறது நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் குரூப்பு கீழே அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அக்கௌண்ட் நேம் குரூப்பை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. யாருக்காவது பணம் கொடுக்குறோம், செலவு பண்ணுறோன்னா இங்கே, பணம் வருது இல்லை நமக்கு இன்கம் வருதுன்னா இங்கே, ஜேர்னல் அல்லது கான்ட்ரா. இதனாலும் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லெட்ஜர் ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேமில் என்னென்னக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதை லெட்ஜர் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது பேமெண்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா, பேமெண்ட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், என்ன டேட் அண்ட் டைமில் செலவு பண்ணோம், பெய்டு பை என்ன கேஷு, கேஷாக பேங்க்கில் எப்படி செலவு பண்ணோன்றது ஒன்று, யாருக்கு பே பண்ணோம், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணோன்றது பெய்டு டூ, எவ்வளோ அமௌண்ட்டு என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுப்போம், அவ்வளோதாங்க பேமெண்ட். அதே மாதிரி ரிசீவ்ட், ஒருத்தர்கிட்ட பணம் வருதுன்னா ரிசீவ்டு ஃப்ரம் யாருக்கிட்டேருந்து பணம் வருதோ அதை இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். பேங்க்கில் போய் டெபாசிட் ஆணிச்சா இல்லை கேஷா அப்படின்றத இங்கே ரிசீவ்டு பையில் போடுறோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இங்கே போடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் எதுக்காக வந்தது அப்படின்றத போடுறோம். ஜேர்னல் அப்படின்னு இருக்குது. இப்போ கார் லோனுக்காக நான் வந்து ஒருத்தர் வந்து லோன் எடுத்து கொடுத்துருக்காரு, நான் எதுவும் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ கார் லோனில் டெபிட் பண்ணுறேன், யார் வந்து வாங்கி கொடுத்தாரு, ரமேஷ் அப்படிங்கிறவர் வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு, 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் கொடுத்து எனக்கு காராக கொடுத்துருக்காரு, கேஷ் கொடுக்கல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை ஜேர்னலாக நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள் கான்ட்ரா. கான்ட்ராவில் பார்த்திங்கன்னா கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ 12,500 ரூபா கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அது வந்து கான்ட்ரா. ஸோ இந்த 4 விதமான ஜேர்னல் மூலமாக நம்மளுடைய எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிறது உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே நம்ம என்ன நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆளினுடைய பேர் கூட போட்டுக்கலாம், ஒரு கம்பெனியினுடைய பேர் போட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்ஐசி இன்சூரன்ஸ், எல்ஐசி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், இங்கே கீழே இன்சூரன்ஸ்னு அக்கௌண்ட் குரூப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது HDFCன்னு போட்டுட்டு கிரெடிட் கார்டுன்னு குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அக்கௌண்ட் நேம்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் நேமில் தான் என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் என்ன சார் ஆகும், நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு வித்தியாசம் என்ன அப்படின்றது தெரியும். எவ்வளோ இன்கம் வந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ரிப்போர்ட்டிங், லெட்ஜர் ரிப்போர்ட்டு, இன்னும் நிறைய ரிப்போர்ட்டிங் வந்து இதிலிருந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எது எதுக்கு செலவு பண்ணும், எது எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, இதெல்லாம் மிச்சப்படுத்திருக்கலாம் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் வரும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் இன்கமும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மை வேர்ல்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே கம்மியான பேர் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நிறைய ஹியூஜ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா 850-850-2000 அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த மை வேர்ல்டு அப்ளிகேஷனை உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பில்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.